ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. June 5, 2022 அன்னைக்கு சனி பகவான் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில 3:16 மணி அளவுல வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறாரு. அப்ப வக்ரம் ஆகும் சனி பகவான் அக்டோபர் 23 வரைக்கும் சுமார் 141 நாளைக்கு வக்ர கதியிலேயே சஞ்சரிக்க போறாரு. இந்த காலகட்டத்தில் எந்த ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும்னு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வக்ர சனியில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் ஆட்சியில் இருக்க உள்ளார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடத்திலும் இருக்க உள்ளனர். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடம் மற்றும் 5 இடத்தில் இருக்க உள்ளனர். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடம் மற்றும் 5 இடத்தை பார்வையிடுகின்றார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடம், உங்கள் ராசி மற்றும் உங்கள் ராசிக்கு 4 இடத்தை பார்க்கின்றார். இக்காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் ஆகும். தொழிலில் நல்லதொரு வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். இது கண்டச்சனி என்றாலும் குருவின் பார்வை உங்களை அனைத்து விதத்திலும் காப்பாற்றும். நீங்கள் உங்கள் துணையுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். அவரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. அவர் வேளா வேளைக்கு உணவு உண்கின்றாரா என்பதையும் கவனியுங்கள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஒப்பந்தங்களால் மிகப்பெரிய அளவில் ஆதாயம் என்பது இருக்காது. எனவே ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதிப்பது முற்றிலும் நல்லது. முயற்சிகள் பலிதமாகும், வெற்றிகளும் குவியும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். இக்காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. எனவே நீங்கள் பெண் குழந்தைகளை எதிர்பார்ப்பது மிகவும் நல்லது. உங்கள் தாயுடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும். அவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படலாம். மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அக்குழப்பங்களுக்கான பதிலும் உங்களுக்கு இக்காலகட்டத்தில் கிடைத்துவிடும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இக்காலகட்டத்தில் வேலையானது கிடைக்கும். செய்கின்ற தொழிலை விருத்தி அடைய செய்வீர்கள். தந்தையின் மூலம் ஆதாயம் ஏற்படும். உங்கள் தந்தையின் உடல்நலம் சீராகும். தந்தைக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய சொத்துக்களை வாங்குவதில் இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். வருமானம் உயர ஆரம்பிக்கும். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இருப்பதால் இக்காலகட்டம் உங்களுக்கு இனிமையான காலகட்டம் ஆகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். ஆக மொத்தம் இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது உங்களுக்கு யோக பெயர்ச்சியாகவே அமைந்து உள்ளது. இந்த வக்ர சனியில் உங்கள் கடகராசிக்கு 100% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் திருக்கடையூர் அபிராமி வழிபாட்டினையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்கள். நன்றி.